திருவண்ணாமலை மகாதீபம் மற்றும் தேர் திருவிழா நடத்துவது குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என கோவில் நிர்வாகம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் சத்யநாராயணன் ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் திருவிழா நடத்தியது போல அண்ணாமலையார் கோவில் விழாக்களையும் நடத்த வேண்டும் என மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. விழா நடத்துவது குறித்து இன்று இறுதி முடிவு எடுக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்ததை அடுத்து வழக்கு விசாரணை வருகின்ற 18ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. காவிரி நீர் ஒழுங்காற்று குழுவின் 38ஆவது கூட்டம் தலைவர் நவீன்குமார் தலைமையில் காணொலி காட்சி மூலம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் தமிழகத்தின் சார்பில் திருச்சி மண்டல பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் ராமமூர்த்தி, காவிரி தொழில்நுட்ப குழு தலைவர் சுப்பிரமணியம், உறுப்பினர் பட்டாபிராமன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். மேலும் கர்நாடகா, கேரளா, புதுச்சேரி ஆகிய மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளும் காணொலி மூலம் கலந்து கொண்டனர். 4 மாநிலங்களைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் காவிரி நீர் தொடர்பான தங்களது தரப்பு புள்ளி விவரங்களை ஒழுங்காற்று குழு தலைவர் நவீன்குமாரிடம் எழுத்துப்பூர்வமாக சமர்ப்பித்தனர். தன்னுடன் விவாதம் நடத்த வருமாறு மகாராஷ்டிரா மாநில முதலமைச்சர் உத்தவ் தாக்கரேவிற்கு ரிப்பப்ளிக் தொலைக்காட்சி ஆசிரியர் அர்னாப் கோஸ்வாமி சவால் விடுத்துள்ளார். தொழிலதிபரை தற்கொலைக்கு தூண்டியதாக கைது செய்யப்பட்ட அர்னாப் கோஸ்வாமி உச்சநீதிமன்றம் மூலம் இடைக்கால ஜாமீன் பெற்றுள்ளார். இதுகுறித்து பேசிய அர்னாப், கருத்தியல் ரீதியாக எதிர்ப்பு தெரிவித்துள்ள விவகாரங்கள் தொடர்பாக தன்னுடன் விவாதம் நடத்த வரும்படி உத்தவ் தாக்கரேவிற்கு சவால் விடுத்துள்ளார். உற்பத்தி துறைக்கு 150,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகைகள் அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தை தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் நிர்மலா சீதாராமன் மற்றும் பிரகாஷ் ஜவடேகர் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். அதில் உற்பத்தி துறைக்கு 150,000 கோடி ரூபாய் மதிப்பிலான சலுகைகள் வழங்க முடிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். இதன் மூலம் வாகனங்கள், ஜவுளி நிறுவனங்கள் உள்ளிட்ட முக்கிய உற்பத்தி நிறுவனங்களுக்கு சலுகைகள் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பதி திருமலை தேவஸ்தான தொலைக்காட்சி அலுவலகத்திலிருந்து பக்தர் ஒருவரின் இமெயிலுக்கு ஆபாச வீடியோக்கள் அனுப்பிய நிகழ்வு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக தேவஸ்தான நிர்வாக அதிகாரிக்கு புகார் அளிக்கப்பட்டது. தேவஸ்தான விஜிலன்ஸ் மற்றும் சைபர் கிரைம் அதிகாரிகள் தேவஸ்தான தொலைக்காட்சியில் பணிபுரிந்து வரும் ஊழியர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது ஆபாச வீடியோ இணைப்பை அனுப்பிய ஊழியருடன் மேலும் 5 ஊழியர்கள் ஆபாச வீடியோக்களை பார்த்தது கண்டுபிடிக்கப்பட்டது. மேலும் பணி நேரத்தில் 25 ஊழியர்கள் இதர வீடியோக்கள் பார்த்ததும் கண்டறியப்பட்டது. சைபர் கிரைம் அதிகாரிகள் வழங்கும் அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க தேவஸ்தான அதிகாரிகள் முடிவெடுத்துள்ளனர். மருத்துவ படிப்பில் சேர்வதற்கு விண்ணப்பிக்க இன்று கடைசி நாள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வில் வெற்றி பெற்றவர்கள் அடுத்த கட்டமாக மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டதை அடுத்து கடந்த 3ஆம் தேதி முதல் அரசு ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 24,420 பேரும் நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்களுக்கு 13,742 பேரும் விண்ணப்பித்துள்ளனர். இந்நிலையில் விண்ணப்பங்களை பதிவு செய்து முறையாக அனுப்புவதற்கு இன்று கடைசி நாள் ஆகும். அதனைத் தொடர்ந்து தரவரிசை பட்டியல் வரும் 16ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளது. கர்நாடக மாநிலம் சாம்ராஜ்நகர் மாவட்டத்தில் உள்ள மாதேஸ்வரா கோவிலுக்கு வரும் வெளியூர் பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தேர் திருவிழா ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறப்பு பூசைகளின் போது உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாகவும், வரும் 13ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை வெளியூர் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.